குட் மார்னிங் தங்கங்களா, குட் மார்னிங். சூப்பரான ரெண்டு விஷயங்கள், நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் தான் மேபி என்னோடய கெஸ் அதை தான் இருக்குது, ஓகே டிஸ்கஸ் பண்ணலாம் வீடியோவில். அதே மாதிரி நம்மளோட பறவை ஒன்று முட்டை போட்டிருந்துச்சு, அதையும் காமிக்கிறேன். எதில் முட்டை போட்டுருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். இப்போ இவங்க நம்மளோட டேபிள் ரோஸஸ் நம்ம எப்படி பார்த்தே வருவோம், அடிக்கடி டியரா ரெட்டு ஒன்று சொல்லுவேன். நான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக என்ன பண்ணேன், இந்த மாதிரி டியராக லாங்காக வளர்ந்துருக்க இந்த ஒரு தொட்டியே விட்டு வச்சுருந்தேன். சரி இருக்கட்டும் இருங்க, அப்புறமா வந்து இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, இங்கே பாருங்கள், ரெண்டு பறவை முட்டைகள். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது இந்த முட்டை இடுறதுக்கு. இதை நான் நிறைய இப்போ இது பண்ணி பார்த்ததில் சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது ஏதோ பேர்ட் சொன்னாங்க, பட் காமன் பிளாக் பேர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஏன்னா இதோட தாய் வந்து நான் பார்த்தேன், ஃபுல்லாகவே கருப்பு தலையில் கொண்டு இருந்துச்சு என்னென்னு சொல்லிட்டு நான் பார்க்க மறந்துட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு முட்டை சைஸு. இப்போ உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட கொஞ்சம் சின்னது தான், ஆனால் வரைஞ்சி வச்ச மாதிரி பாருங்களேன், ஆச்சரியம் இல்லை. டேபிள் ரோசஸ் இருக்குது, இந்த டேபிள் ரோசஸில் இது என்ன இந்த மாதிரி ஜடமுனியாண்டி மாதிரி வளர்ந்ததில் தான் சொல்லுவாங்களோ, முடிய வெட்டுங்கடா பறவை கூடு கட்டிடுவாங்கல்ல, ஏன்னா அது கொஞ்சம் இடம் இருந்தால் போதும். உண்மைதான் போல, இப்போ இந்த தொட்டியை நம்ம ரொட்டேட்டும் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு கிரிப்பில் அப்படியே பிடிச்சி வச்சுற மாதிரி கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை டச் கூட பண்ண விரும்பலை, ஏன்னா அந்த ஜீவராசிகள் இருக்காங்கள்ல, ஐந்தறிவும்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்மளை விடவே நல்ல ஒரு கூறு இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். தொட்டால் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். கொஞ்சம் நவுந்தால் கூட அவங்க ஏதாவது ஒரு இது பண்ணி இந்த முட்டையை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு இப்போ கூட எனக்கு அந்த பயம் இருக்குது. இதாக வந்துட்டாங்க அவங்க அம்மா. பக்கத்தில் ஒரு யூகலிப்டஸ் ட்ரீ இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிறாங்க, வந்து உட்காந்துருவாங்க. இங்கே நான் வந்தோடனே இப்போ வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு டேபிள் ரோஸ் இதில் வந்து கூடு கட்டி இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. இதோட வீடு இங்கேருந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இவ்வளோதான் தரையோட தரையா, அப்படியே ரொம்ப காமிக்க முடியல என்னால். பட் இதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு கூடு, எப்படி ஒரு ஆச்சரியம் இல்லை. இன்னும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்லிடுறேன். இப்போ தமிழ்ச்சி கார்டன் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா ஜாலியாக அப்படியே டியூலிப் கார்டன் காமிக்கிறோம், அப்படியே அதை காமிக்க இதை காமிக்கிறோம். இப்படி வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்களுக்கு கல்யாணம் அப்படி இருக்கும் படத்தில், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல சந்தோஷத்தை மட்டும் காமிப்பானுங்க. எப்பேற்பட்ட கல்யாணம் வேணும் காட்சியாக இருந்தாலும், கல்யாணம் பண்ண வீடுகளாக இருந்தாலும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு கஷ்டங்கள் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் இதெல்லாம் வரதான் செய்யும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அது வந்து என்ன சொல்கிறது, வசதியை பொறுத்தோ எதை பொறுத்தும் கிடையாது, எல்லோரும் ஹியூமன் பீயிங் தான், அது ஒரு பிரச்சனைகள் வரும் தான். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கல்யாணம்னா அதில் இருக்கிறதெல்லாம் நிறைய இதில் சொல்கிறதில்ல, அதை கல்யாணம் பண்ணி அனுபவிக்கும்போது தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இங்கே பாருங்கள், பொதுறு மாதிரி தெரியுதுங்களா, எப்படி பொதுறு மாதிரி, ஏன்னா டேபிள் ரோஸ்க்கு மேலே தண்ணி விடுவோம் கீழே ஊற்றும், அதை வச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ தெரியுமா. இதெல்லாம் அப்படியே அப்பிட்டு அந்த இது போட்டு கோடாரி போட்டு கூட எடுத்து பார்த்தாலுமே வராது, அப்படியே பிச்சுக்கிட்டு போனோம். அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு புல், இது இந்த ரோ ஃபுல்லாக இந்த பக்கம் இப்படி இருக்குதா, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இப்படி இருக்குதா, இங்கே இங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்குதுன்னு. அதே மாதிரி இங்கே அப்புறம் இந்த கல் வச்சு இது பண்ணுறோம்லப்பா, இதை வந்து சில பேர் வந்து கேட்குறீங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ முள் புல்லுன்னு. இந்த கல் வச்சு இது பண்ணுறது பார்த்திங்கன்னா எதுவுமே நாங்கள் ஒட்டலை, இது பண்ணாமல் வச்சுருக்கோம். இதை இன்னும் பூசி இது பண்ணி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதுலேயும் ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது. வீடியோ எங்கேயோ போகுது இல்லை, இங்கே பாருங்கள் இதில் வந்து சாஞ்சிக்கிட்டு அப்படியே உழுவு போகுது, இந்த இதெல்லாம் உழுவு போகுது அப்படியே சாஞ்சிக்கிட்டு பண்ண, வெயிட் அதிகமாகும் போது இதெல்லாம் இருக்கும். இது ரொம்ப அப்படியே இருந்து ஸ்ட்ராங்காக அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பாருங்க, ஏன்னா இது வந்து இந்த கல் தான், அதனால் உடஞ்சி கொட்டும், ஒரு கல் உடஞ்சி கொட்டினாலும் அந்த லைனே போயிடும். இந்த மாதிரியான ட்ராபேக்ஸும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்களேன், ஏன்னா தம்பிச்சிக்காரன் ஒன்று போட்டால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க, அதில் ட்ராபேக்ஸ் இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த ரோவெல்லாம் ஆள் வச்சு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 ரோ கிட்ட வந்து என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாக இங்கே எல்லாம் நம்ம ஆள் வச்சு 2 நாள் இது பண்ணோம். அதுலேயுமே பாதி தோட்டம் தான் முடிஞ்சிச்சு, அந்த ரோ ஃபுல்லாக பண்ணவே முடியல. இது ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அழகாக
தமிழ்ச்சிக்காரன் தோட்ட வேலைக்கு வரவங்களும் அவங்கள மாதிரியே இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புல் எடுத்துருக்கிறது. ரியலி 100% ஹாப்பி. ஏன்னா அப்படி ஒரு புல், ஆனால் எப்படி வருங்க, எப்படி எடுத்துருக்கு பாருங்க. சரி, போர் அடிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த அடிநியம் காமிப்போம். மழைக்காலம் ஆரம்பிக்க போது, என்னத்தடா இனிமேலாம் சீட் இது பண்ண போகுது அப்படின்லாம் என் மனசுக்குள்ளே நிறைய ஓடிச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாள் பட்டர்ஃப்ளை சொன்னல கண்ணா பின்ன, சில பேர் வந்து இது பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எங்கள் ஊரில் இருந்துச்சுன்னா உங்கள் ஊரில் இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் வச்சுருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரொம்ப ஹாப்பி. ஆமாம், அது நிறைய கணக்கிலே இல்லை நியூஸில் வந்து போடுற அளவுக்கு. அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்கும் நீங்கள் பாருங்களேன், ரொம்ப இதாக இருந்துச்சு. அதில் விளைவாக தான் அங்கே பாருங்கள், இது வந்து எதோடது, ஓ இவங்களோடதா, இந்த இருக்கவங்க பாருங்கள், பியூட்டிஃபுல் வெரைட்டி. இந்த வெரைட்டியோட சீட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 4 இருக்குதா, இவங்களோட சீட்ஸ் தான். இந்த சூப்பராக இருக்காங்க இவங்க எல்லாமே, டிஃப்ரெண்ட்டானா எனக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது கண்டிப்பாக கிராஸ் பாலினேஷனில் வந்து சீட்ஸ் தான். அப்போ என்னென்ன மாதிரி கலர்ஸில் பூப்பாங்க அப்படின்ட்டுருக்கு. இந்த சேம் வெரைட்டி இங்கே வந்து ஒரே ஒரு ஒத்தக்கண்ணா வந்திருக்கான். இங்கே பாருங்கள், ஒத்தக்கண்ணா பாருங்கள், இந்த ஒரு ஒத்தக்கண்ணா இருக்கான். ஓகேவா, இனிமேல் தான் நிறைய உருவாகும்னு நினைக்கிறேன். இதோட பூ எது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, பார்ப்போம். இங்கே ஒன்று வந்திருக்குதா, அதே மாதிரி இங்கே பாருங்களேன், நம்மளோட மாயா தங்கத்தை பூ எப்படி வராங்க, அந்த இது எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். சா சூப்பரில், அழகுப்பா, பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன். இது என்னோடய பெரிய 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 மதர் பிளான்ட் மாயா, டைமண்ட் ரிங், இவங்கெல்லாம் மதர் பிளான்ட்டில் வந்திருக்காங்க. அதான் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அதிலேருந்து கிராஸ் பாலினேஷன்லாம் பாருங்கள், எப்படி எப்படி என்னென்னு நம்மளுக்கு புரியலை, பூத்தாக தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெரிகேட்டடில் லீஃப் இருக்குது. ஸோ ஸ்வீட் இல்லை, வாட்டர் ஒண்டர். இது ரெட் சக்குரா, மினி 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 டைனி 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 பூக்கள் ரெட் சக்குராவில் வந்து இது வச்சுருக்குதுங்க. அதான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது நிறைய விஷயங்களை இந்த ஜீவராசிகள் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது யா சக்ஸஸ்னு அக்செப்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் அவங்க நல்ல சீடாக வந்து கையில் வர்றது, அது ஜெர்மினேட் ஆகி நல்ல செடியாக வர்ற வரைக்கும் கஷ்டம்தான். சீட்பாடு வந்து சில நேரம் போகிறதும் இருக்கும், ஆனால் இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல வயபிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. வா ரெட் சக்குரால சீட்ஸு வேறு லெவல் பூ. அடுத்து இவங்க ஒரு சீடாக, ஆனால் இதோட பூ என்னன்னு தெரியல, நெக்ஸ்ட் பூத்தா தான் தெரியும். வாட்டர் பியூட்டி, இங்கே ரெண்டு இங்கே ஒன்று, ஆனால் இதுலேயுமே வந்து என்னென்னா பூ இல்லை, என்ன சீடுன்னு தெரில. இங்கெல்லாம் சீட்பாடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாக இந்த மல்டிப்பிள் பெட்டல் பாருங்கள், இந்த மல்டிப்பிள் பெட்டலில் ரெண்டு சீடு, இங்கே ஒன்று, மூணு சீடு வந்திருக்குது. அதுக்கப்புறம் இவங்க ஒரு சீடு, ரெண்டு சீடு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவங்க. ஆக்சுவலி இதில் சீட்ஸ் இல்லை, கலர் பாருங்களேன், இது என்னங்க இது இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. ஓ இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இது தான் இப்படி தான் இருக்குது. அது ஏதோ ஒரு இதில் இந்த மாதிரி மாறி வந்திருக்குது. மேபி நம்மளோட சயனோரா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒண்டர் பண்ணும். மேபி நான் சயனோரா மாதிரி இதுவும் அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். இது பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, இது என்ன வெரைட்டின்னு தெரியல. இது ஒரு சீடு சூப்பராக இருக்குது. இந்த முக்கோணமாக இருக்கிற இந்த சீடை முன்னாடியே உங்களுக்கு தெரியும், இப்படி முக்கோணமாக வந்துருந்துச்சு. சுற்றி போடு சுற்றி போடு சுற்றி போடு. நேற்றே என் தங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, சிஸ்டர் சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரில, இந்த மாதிரி ஹாய் இதாக நாடாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சீடு இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு, இங்கே ரெண்டு சீடு வந்துருச்சு நான் சொன்னேன் இல்லையா. பட் இதோட பூக்கள்லாம் என்னென்னு இனிமேல் தான் தெரியும், பூ வரும்போது ரொட்டேஸ் பண்ணலாம். அட டடாடா, அங்கே பாருங்கள் இந்த ஒரு அடுக்கு, இந்த அடுக்குலையே அழகாக இருக்குது இந்த அடுக்கு. வாவ் மல்டிப்புள் பெட்டல்னால என்ன இவ்வளோ அழகாக இருக்குது. அதில் பாருங்கள் ரெண்டு சீடு குமிஞ்சிட்டு வந்திருக்கு. இதுவும் ஒரு எல்லோ வெரைட்டிப்பா, ஃபுல் எல்லோவில் வந்து கலர் சேஞ்சிங்லேயே பெட்டல்ஸோட டெக்ஸ்சர் வேறு மாதிரி இருக்குது ஒன்று இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்றுமா, ரொம்ப நல்லா இருக்குது இதுவும். ஆனால் இதில் சீடு வந்து வைக்கலை. இந்த வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் மதர் பிளான்ட்டே ஒரு 4-5 வச்சுருக்கேன். நல்லா பெருசு பெருசாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் சீசனுக்கு கிராஃப்டை பண்ணி விடலாம். இந்த வருஷம் பண்ணதுமே சக்ஸஸ் ஆகி சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் டார்க்காக எப்படி இருக்குது, அப்புறமா அந்த லைட்டை அப்படி மாறிட்டு இப்படி இருக்குது. பியூட்டிஃபுல் வெரைட்டி, இது நல்லா சீடு கொடுக்குது. ஓகே, இதுதான் அங்கே நம்ம பார்த்தோம் ரெண்டு சீடு, பார்ப்போம் இதுலேயும் இது பூ விழுந்ததுக்கப்புறம் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். சயனோரா மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு அழகு வெரைட்டி. இதை நான் உண்மையில் நல்ல சயன் சூப்பராக கடவுள் புண்ணியமாக நல்லா பெருசாக வந்துட்டுருக்கு. இதை சிங்கிள் பெட்டலில் தான், ஆனால் அழகு வெரைட்டி பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக. முட்டு வர்றப்பே ஒரு மாதிரி குழம்புல குழம்புலான்னு வருதுப்பா. இவங்க பாருங்கள் ஒரு பெரிய சுவாசிக்கம், இது சூப்பரானது. இதில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சீடு பிடிக்கிறது. ஆனால் இயற்கை பாருங்கள், ரெண்டு சீடுங்க, அழகான ரெண்டு சீடு, நல்ல ஒரு ஃபியூஸியாக பிங்க்கில் ரெட்டுனா அப்படியே ஒரு ரெட்டில் வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். கலர் தெரியுதுங்களா அப்படியே சேஞ்ச் ஆகிருக்குது.
அப்படி ஒரு சாலிட் ரெட்டு, ஃபுல் ரெட்டு, பெரிய பூ, இவ்வளோ அழகாக இருக்குது. டே என்ன என்னாச்சு சாமி, கடவுளே, டக்கு கடவுளை டே சொல்லிட்டேன் சந்தோஷத்தில். ஆனால் தப்பாக எடுத்துக்க மாட்டார். இங்கே ஒன்று வந்திருக்குதுங்க, இங்கே ஒன்று வந்திருக்குது. இன்னுமே வருமானு தெரியல. ஐயோ ஓவர்வெல்மிங்னா இதானா? இது ஒரு மாதிரி சிங்கிள் பெட்டலில் பர்பிள் கலரில் இருக்குங்க. இதுலேயும் பாருங்கள் சீட்ஸை பாருங்கள். இந்த ஃபெட்னியாங்க இருக்குதுல்ல சில்வர் அவுட்லைன் வந்து, அதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் இந்த மாதிரியும் மாறுங்க, இந்த மாதிரி மாறியும் இருக்கும். இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி தான், என்னென்னு தெரில, சூப்பர் சீடு. வா இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லுங்க பாருங்கள். ரெண்டு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு. இது இது என்ன சீடாக இருக்கும் இருங்க வரேன். இது வந்து இதுவா? ஏ பிங்ஸு மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டிடா. வா அழகி, சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் ஒரு அழகு காமிக்கிறேன். இந்த கிறிஸ்ட் ஃபார்மேஷனில் ஒரு எல்லோ கலரு, நம்மளோட ஏமன் தாய்லாண்டுலலாம் வரும்ல அந்த மாதிரி ஒரு இது ஒன்றுப்பா. இந்த பூ வந்து இது தான், ஏமன் தாய்லாண்ட் இப்படி தான் வரும், அதோட இது தான் பிளான்ட் தான் இது. இங்கே பாருங்கள் கிறிஸ்ட் ஃபார்மேஷனில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குதுல்ல. நிறைய வருது சேலுக்கு. நோபா கங்குப்பைன் மாதிரி இவங்க ஒரு பியூட்டிஃபுல் இவங்களோட சீட்ஸ் பாருங்கள். ஃபைனலாக நம்ம ரோஸ் குட்டியை காமிச்சு முடிச்சிடலாமா? அழகாக பூத்துட்ருக்காங்க எல்லாமே, ரொம்ப ஹாப்பி. இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக பூத்துட்ருக்காங்க. வாவ் டபுள் டிலைட்டாக ரோஸ் இது சூப்பராக இருக்குது. அந்த கொத்து கொத்தாக பூத்துருக்கேன் அங்கே, அதையும் பார்த்துக்குங்க. இன்னும் நிறைய பூத்துட்டு இருக்கு எனக்கு. என்ன தான் இருந்தாலும் இந்த இவங்கெல்லாம் மொட்டு, சரியான மொட்டு இவங்கள தான். எவ்வளோ பியூட்டி, சா செமையாக இருக்குது. ஓகே ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்னும் கண்டினியூ ஆகும், நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள்.